கன்னி இளவர்களே, ஞானம் முழுதளர்ந்த நாயகியே, தாயே, உந்தன் கோல நிழலில் குடியிருக்க தாவிடும் ஓர் சால சிறுவன் தமிழ் வழங்க வேண்டும் அம்மா. அன்பார்ந்த பெரியோர்களே, அறிவுடை சார்ந்தோர்களே, வணக்கம். முதல் பார்வையின் இலக்கிய உலாவில் உங்களோடு உறவாடுவதில், உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய இலக்கிய உலா சந்திப்பு அரங்கத்தில் இராவணன் கூட்டிய மந்திராலோசனை சபையில் சேனை தலைவன் பிரகஸ்தனும் தலைமை அமைச்சன் மகோதரனும் பேசியதை கேட்டோம். அவர்களை தொடர்ந்து வச்சிரதந்தன், துன்முகன், பிசாசன், சூரிய சத்ரு, தூமிராட்சன், மகாபார்சுவன் போன்றவர்களெல்லாம் பேசினார்கள். எல்லோரும் ஒரே அச்சில் வார்த்தெடுத்த பொம்மைகளைப் போல, ஒரே மாதிரியாக இராவணனுடைய சினத்திற்கு பயந்து அவனை இந்திரன் சந்திரன் என்று அவனது புகழ் பாடினார்கள். ஒருவர் கூட நேர்ந்த அழிவுக்கும் அவலத்திற்கும் என்ன காரணம் என்று சொல்லவில்லை. இராவணனை இடித்துரைக்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகவையவர் என்பது வள்ளுவம். இடிக்கும் துணையாரை ஆள்பவனாக இராவணன் இருந்தான் இல்லை. எடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இதனையெல்லாம் நன்குணர்ந்த மாவீரன் கும்பகருணன் எழுந்தார். மந்திர சபையில் கும்பகருணன் என்ன பேசினான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு கும்பகருணனை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கம்பநாடனின் ஈடு இணையற்ற படைப்புகளில் அனுமனை போன்று கும்பகருணனும் ஒரு சிறந்த படைப்பாவார். அவனுடைய உடல் அமைப்பு பல மலைகளை ஒன்று சேர்ந்தது போல் தோன்றும். அந்த மாவீரனுடைய மார்பின் அகலத்தை சொல்ல வந்த கம்பநாடன் தோளோடு தோள் சல தொடர்ந்து நோக்கூரின் நால்வல கடியுமால் என்பார். அதாவது ஒரு தோளில் இருந்து இன்னொரு தோளுக்கு தொடர்ந்து பார்த்தால் இட் வில் டேக் மெனி டேஸ். அவ்வளவு விரிந்து பறந்து அகன்ற மார்பினை உடையவர். இப்படி மிக உயர்ந்த மிகப்பெரிய உடலமைப்பை பெற்றிருந்தவன் அதற்கு ஏற்ப மிக பெரிதும் விலாசமான மனத்தையும் பெற்றிருந்தார். கும்பகருணன் சிறந்த கல்விமான், ஆயிரம் மறைகளை அறிந்து உணர்ந்தவன், வரவணம் உடையவன், உறவணம் உடையவன், நல்லது கெட்டது எது என்பதை ஆய்ந்து அறியும் மதிநுட்பம் கொண்டவன், அறத்தை நன்கு அறிந்தவன், அதில் நிற்க வேண்டும் என்று விரும்பியவர். அறத்தை உணர்தல், அதில் நிற்க விரும்புதல் என்ற இரண்டு நிலைகளிலும் பார்த்தால் கும்பகருணனும் பீடனனும் ஒன்று போல்வர். அதனை நிலைநிறுத்த முடியாத போது அதனோடு இறக்க துணிந்தான் கும்பகருணன். தன் வழியே அதனை விட்டு நடக்க துணிந்தான் பீடனன். இதுதான் கும்பகருணனுக்கும் பீடனனுக்கும் உள்ள வேறுபாடு. கும்பகருணனின் சகோதர பாசம் ஈடு இணையற்றது. அவன் ஒரு தியாகச் சுடர். ஆண்டவன் சன்னிதானத்தில் அறிந்து மணக்கிறது சந்தனம், கரைந்து மணக்கிறது கற்பூரம், எரிந்து மணக்கிறது ஊதுபத்தி. அவையைப் போலே தியாகத்தேவனின் சன்னிதானத்தில்
அரைந்து வடக்கும் சந்தனமாய், கரைந்து வடக்கும் கற்பூரமாய், எரிந்து வடக்கும் ஊதுபத்தியாய், தியாக வேள்வியில் தன் உயிரையே ஆகுதியாக பெய்த மிக அற்புதமான பாத்திரம் கும்பகர்ணன். பெரியோர்களே, கம்பன் காவியத்தில் அண்ணனுக்கு ஏற்ற அற்புதமான தம்பியாக வாழ்ந்த பாத்திரம் உண்டு. தம்பிக்கு ஏற்ற தகுதிசால அண்ணனாக வாழ்ந்த பாத்திரம் உண்டு. ஆனால் அண்ணனுக்கு ஏற்ற அற்புத தம்பியாகவும் அதே நேரத்தில் தம்பிக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த அண்ணனாகவும் வாழ்ந்த ஒரே பாத்திரம் கும்பகர்ணன் தான். மரம் தழுவிய ராவணன் என்னும் அண்ணனுக்கு ஏற்ற அருமை தம்பியாகவும் வாழ்ந்தார். அதே நேரத்தில் அறம் தழுவிய வீடணன் என்னும் அன்பு தம்பிக்கேற்ற அருமை அண்ணனாகவும் வாழ்ந்தார். கம்பன் காவியத்தில் அறத்திற்காக பாசத்தை துறந்த பாத்திரம் உண்டு. பாசத்திற்காக அறத்தை துறந்த பாத்திரம் உண்டு. ஆனால் அறத்தையும் துறக்க முடியாமல் பாசத்தையும் துறக்க முடியாமல் இரண்டுக்கும் இடையில் ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் போலே ஒரு கணம் அறத்தின் எல்லைக்கும் மறுகணம் பாசத்தின் எல்லைக்கும் இப்படி ஊசலாடி ஊசலாடி இரண்டுக்காகவும் தன் ஆறுயிரை துறந்த அற்புதமான பாத்திரம் கும்பகர்ணன். பெரியோர்களே, ராமகாதையில் மற்றெல்லா பாத்திரங்களையும் கம்பன் படைத்தார். ஆனால் கம்பனை படைத்த ஒரு பாத்திரம் உண்டு என்று சொன்னால் அது கும்பகர்ணன். இது எளியனுடைய கருத்து அல்ல. திருச்சி பேராசிரியர் அமர ராதாகிருஷ்ணன் அவர்கள் காரைக்குடி கம்பன் விழாவிலே ஒரு சமயம் இந்த கருத்தை பதிவு செய்தார். அதற்கு கம்பனில் இருந்து அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். அந்த மாவீரனை தூக்கத்தில் அறிமுகப்படுத்துகிறான் கம்பனாடன். அவன் தூங்கும் போது எப்படி காட்சி தந்தானாம், தூங்கிருள் ஒரு வழி தொக்கது ஆம் என ஒன்னு அருண் தீவினை உருக்கொண்டனவே தூங்கினான். அதாவது அவன் தூங்குகிற போது அவனுடைய தோற்றம் எப்படி இருந்ததா, இருளையும் தீவினையையும் அதற்கு ஓவி சொன்னான். இது சுந்தரகாண்டத்தில் ஊர்தேடு படலத்தில் வருவது. அதனை அடுத்து 27 படலங்கள், 2371 பாடல்கள் கடந்து யுத்தகாண்டத்திலே கும்பகருடன் வதைப்படலத்தில் அந்த மாவீரன் எழுந்து நின்ற காட்சியை சொல்ல வந்த கம்பனாடன், விண்ணினை அளந்து நின்ற மால், மண்ணினை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான் என்றான். தூங்குகிற போது அவருடைய தோற்றத்திற்கு இருளையும் தீவினையையும் ஓமை சொன்ன கம்பன் அந்த மாவீரன் எழுந்து நின்ற தோற்றத்திற்கு தெருமாலை ஓமை கூறுகிறார். துன்கிருள் ஒருபடி தொக்கது ஆம் என உன்ன அருண் தீவினை உருக்கொண்டனவே என்று பாடிய போது கம்பன் கையில் கும்பன் இருந்தார். மண்ணிரை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான் என்று பாடிய போது கும்பன் கையில் கம்பன் அகப்பட்டுக் கொண்டார். இதற்கு ஐயா ராதா அவர்கள் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொன்னார்கள். ஒரு பெரிய மைதானம், புல் மைதானம், அதிலே ஒரு பந்தய குதிரை மேய்ந்து கொண்டு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு குதிரை சவாரி செய்கிறவன் ஒரு குதிரை வீரன் வந்தான், பார்த்தான், குதிரை வாட்டசாட்டமாக இருக்கிறது என்று குதிரையின் அருகிலே போய் முதுகை தட்டி கொடுத்தான். அப்படி முகத்தை வருடி கொடுத்தான். அப்படி ஜம்ப் பண்ணி குதிரையின் அப்படியே முதுகில் அப்படி ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துட்டான். இப்போது குதிரையை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஹாய் 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 என்று ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் செய்தான். குதிரை மெதுவாக நடந்தது. நேரம் செல்ல செல்ல குதிரையின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது. குதிரையின் வேகம் கூட கூட அந்த குதிரையின் உதுகிலே சம்பாந்த முறையில் அமர்ந்திருந்த அந்த குதிரை வீரன் கொஞ்சம் கொஞ்சமாக குனிய ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் குதிரை தன்னுடைய மேக்சிமம் ஸ்பீட் சூப்பர் ஜெட் விமான மாதிரி பறக்க ஆரம்பித்தது. அப்போது குதிரையின் மீது ஆரம்பத்தில் சம்பாந்த நிலையில் நிமிர்ந்து இருந்த அந்த குதிரை வீரன் கொஞ்சம் கொஞ்சமாக குனிந்து குதிரையின் முதுகின் மேலே படுத்துக் கொண்டார்.
இரண்டு கைகளாலும் குதிரையினுடைய வயிற்றை பிடித்துக் கொண்டான். எங்க வேண்டுமானும் போ, ஆனால் என்னை கீழே தள்ளிவிடாது என்ற நிலைக்கு வந்தான். இதை போலதான் அந்த மாபெரும் பாத்திரத்தை படைக்கிற போது கம்பனுடைய நிலையும் இது போலத்தான். காண்டம் கடந்து படலங்கள் ஓடி பாடல்கள் பறந்தபோது பாத்திரத்தின் கையிலே படைப்பாடி சிக்கிக் கொண்டார். இப்படிப்பட்ட அற்புதமான பாத்திரம் கும்பகரம். மற்றவர்களெல்லாம் பேசிய போது கேட்டுக்கொண்டிருந்தவர் எழுந்து நின்றான். வீராவேசமாக பேசியவர்களையெல்லாம் விளக்கினான். பின் விளைவை கருதாமல் பேசிய இளைஞர்களை எல்லாம் உட்கார வைத்தான். இராவணனுக்கு முன்னாலே போய் நின்றான். இவன் நம் தம்பி, இவர் எப்போது நமக்கு நன்மையைத்தான் செய்வான் என்று நீ விரும்பினால் உனக்கு நன்மையானவற்றை சிலவற்றை சொல்லுகிறேன் என்று பேச்சை துவங்கினார். இதனை கம்பன் வம்புக நரக்கரை விலக்கி வினை தேரார் நம்பியர் இருக்க என நாயகனை முன்னார் என்பி என கிற்கில் உரை செய்வலிதல் எம்னா கும்பகர் உணப்பெயரினான் இவை குறித்தான் என்பான் கம்பன். இப்போது கும்பகருடன் அண்ணனை பார்த்து பேசுகிறான். அண்ணா, நீ அயன் முதல் குலம், இதற்கு ஒருவன் அமைந்தாய். ஆயிரம் அரைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய். அண்ணா, நீ பிரம்மனை முதல்வனாக உடைய குலத்திலே தோன்றி ஒப்பற்ற ஒருவனாக நினைத்து நிற்கிறாய். பிரம்மனுடைய குலத்தில் தோன்றியதற்கு ஒப்ப ஆயிரம் ஆயிரம் அறைகளை எல்லாம் அறிந்து சிறந்த அறிவு உடையவனாக இருக்கிறாய். ஆனால் நீ செய்த செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ பிறந்த குலத்தின் பண்புக்கும் நீ கற்ற கல்விக்கும் பொருந்தாத ஒரு காரியத்தை செய்துவிட்டாய் என்று பேசுகிறாய். நீ அயன் முதல் குலம், இதற்கு ஒருவன் அமைந்தாய். ஆயிரம் அரைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய். தீயினை நயப்பொருதல் செய்தனை தெரிந்தாய் என்றார். நீ பிறந்த குலத்தினுடைய பண்பும் நீ கற்ற கல்வியும் உன்னை காப்பாற்றாமல் போய்விட்டது என்று வருந்துகிறார் கும்பகர். யாராவது தீயை விரும்புவார்களா? அதனுடைய செந்நிறத்தை கண்டு மயங்கி அந்த தீயை அணைக்க வேண்டும் என்று விரும்பினால் அது தன்னை எரித்துவிடும் என்பதை அறியாமல் இருக்கிறாயே என்று பேசுகிறார். தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் என்பதை தீ போன்ற கற்புடைய அன்னை சீதையை அவன் விரும்பியதை குறிப்பிடுகிறான் கும்பகர். பிறர் மனை நயந்த பழி செயலை குறிப்பிடுகிறார். அன்னை சீதா பிராட்டியை கற்பின் கனலி என்பான் கம்பன். பஞ்சவடியிலே ராமபிரான் தங்கி இருக்கிற போது அவனை பார்த்து விடுகிறாள் சூர்பனகி. அவனுடைய அழகிலே மயங்கி அவனோடு சென்று வலிய உரையாடுகிறாள். சூர்பனகைக்கும் ராவணனுக்கும் உரையாடல் தொடர்கிற போது பர்ணசாலையில் இருந்து அன்னை சீதா பிராட்டி வெளியே வருகிறாள். வந்த சீதா பிராட்டியை சூர்பனகை பார்த்து விடுகிறாள். அதனை சொல்ல வந்த கம்பன், ஊன் சுட உணங்கு பேழ்வாய் உருவினி, ஊம் சுட உணங்கு பேழ்வாய் உணர்வினி, உருவில் நாரும் வான் சுடர் சோதி வெள்ளம் வந்து இடை வயங்க நோக்கி, மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்தவோர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணின் கண்டான் என்பான். கற்பின் கனலி, மீன் சுட விண்ணும் மண்ணும் விரிந்தவோர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணின் கண்டான். கற்பின் கனலி என்பார் கம்பன். இதனை மகாகவி பாரதியினுடைய பாஷையில் சொல்வதென்றால், அன்னை சீதா பிராட்டி ஒரு அக்னி குஞ்சு. அக்னி குஞ்சு வந்து கண்டேன், அதை எங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று முண்டு தத்தரிகிட தத்தரிகிட தித்தம் பாரதி. அன்னை சீதா பிராட்டியை தளல் என்பான் அனுமன். வினையுடை அறக்கராம் இருந்தை வந்து உக, இருந்தை கரி,
வினையுடை அறக்கராம் இருந்தை வந்துபுக ஜனகி என்று ஒரு தளல் நடுவன் தங்களால் அழகங்கை அம்பு எனும் அளவில் ஊதையால் கனகம் நீடு இலங்கை நின்று உருகக் காட்டியால் என்றார் அனும். அக்னி தேவன் அன்னை சீதா பிராட்டியை கற்பு தீ என்பார். அக்னி பிரவேசத்தின் போது அன்னையினுடைய கற்பு கனலை தாங்க முடியாமல் அங்கியம் கிடவள் அக்னி தேவன் ராமனிடத்திலே சென்று முறையிடுகிறார். அங்கியார் என்னையும் அன்னை கற்பு எனும் பொங்குவன் தீச்சுட பொறுக்கிறாமையால் இங்கு அணைந்தேன் உற்ற இயற்கை நோக்கியும் சங்கியா நிற்றியோ எவர்க்கும் சான்றுளா என்று அக்னி தேவன் கெஞ்சுவார். இதையெல்லாம் ஞானத்தால் உணர்ந்தவன் போல் மாவீரன் கும்பகருடன் பேசுகிறார். நீ அயன் முதல் புலம் இதற்கு ஒருவன் அமைந்தாய் ஆயிரம் அரைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய் தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் ஏயின உரத்தகைய இத்துணையவையும் விதியால் ஏவப்பட்ட துன்பங்கள் இது மட்டும் தானா அண்ணா இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று பேசுவார் கும்பர். தொடர்ந்து பேசுகிறார் கும்பர். ஓவியம் அமைந்த நகர் தீயுண உழைந்தாய் கோயில் அழிந்தது என வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ எப்படி பேசுறார் பாருங்க. சித்திர வேலைப்பாடமைந்த அற்புதமான என்னுடைய இளங்கமா நகரம் அழிந்து விட்டது என்னுடைய ராஜாங்கம் போய்விட்டதே என்று அண்ணா நீ வருந்துகிறாய். பிறருடைய செயலை எண்ணி வருந்துகிற நீ உன் செயலை நினைத்து என்றாவது வருத்தியது உண்டா என்று கேட்கிறார். அற்புதமான பேச்சு. ஓவியம் அமைந்த நகர் தீயுண உழைந்தாய் கோவியல் அழிந்தது என்று குமுறுகின்றாய் தாட்சிக்கு இதனின் மேல் தருவது எண்ணினி மாட்சி ஓர் குரங்கினால் அழிந்த மாநகர் ஆட்சியும் அமைவும் என் அரசும் நன்றியனா என்று வருந்துகிறாயே. வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ என்றார். அண்ணா நாம் அரக்கர் குலத்தை சாராத சூரிய குலத்தை சார்ந்த ராமன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வீரனுடைய பதிவிரத பத்தினியை விரும்பி சிறை வைத்தியே இது நல்ல செயலா இது புகழை தரக்கூடியதா கேட்கிறார் குமரர். சீதையை நீ பகைப்பொருளாக சிறை வைத்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். என் தங்கையின் மூக்கை அறிந்து அவமானப்படுத்திய உன் மனைவியை நான் கவர்ந்து வந்திருக்கிறேன். அவள் இலங்கையிலே பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ ஆண்மையுடையவன் என்றால் என்னோடு அமராடி வென்று உன் மனைவியை சிறை விட்டு செல் என்று பகைப்பொருளாக சிறை வைத்திருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொருவனுடைய மனைவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோன்னா இதைத்தான் ஜடாயு பெருமகனும் ராவணனுக்கு அறிவுறுத்தினார். அன்னை சீதா பிராட்டியை கவர்ந்து கொண்டு புட்பக விமானத்தில் வருகிறார். அன்னை அபய குரல் கொடுக்கிறாள். அதனை கேட்டு இடைமறித்தான் ஜடாயு. பார்த்தான் சீதை பேதாய் பிழை செய்தனை ஜடாயு பேசுகிறார். பேதாய் பிழை செய்தனை பேருலகின் மாதா அடையாளை மனக்கொடு நீ யாராக நினைத்தனை என்னவினார். ஆதாரம் எனக்கு இது யாருடோ என்ன பாவி பேருலக மாதாவையே பெண்டாள நினைத்திய சண்டாளா உனக்கு ஆதாரம் இல்லை உன் வாழ்க்கை சேதாரம் என்று அந்த ஜடாயு பேசியதை நேரில் கேட்டவன் போல் பேசுகிறார் கும்பகருணன். பாவியால் உறும் வழி இதின் வழியும் உண்டோ என்றார். பாதகங்களிலெல்லாம் பிற மனைவியை கவருகிற விரும்புகிற பாதகம் மிகப்பெரிய பழியை தரும். இதைவிட வேறு என்ன பழி வேண்டும் என்கிறார். தொடர்ந்து பேசுவார் கும்பன். நன்னகர் அணிந்ததன நாணினை நயத்தால் உன் உயிர் என தகைய தேவியர்கள் உன்மேல் இந்நகை தரத்தர ஒருத்தம் முனை உற்றால் பொன்னடி துளத்துள மறுத்தல் புகழ் போலாம் என்று கேட்கிறார். நல்ல நகரமாகிய இந்த இலங்கை மாநகரம் கரிக்கட்டையாகிவிட்டதே அழிந்து விட்டதே என்று வருந்துகிறார். அண்ணா
உன்னுடைய தேவியர்கள் எல்லாம் உன் அன்பை பெரும் பொருட்டு உன்னை நோக்கி புன்னகை முகத்த முகத்தோடு அவர்கள் அன்போடு பார்க்கிற போது அவர்கள் முகத்தை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் அலட்சியம் மீது விட்டு இன்னொருவனுடைய மனைவியின் காலில் போய் என்னை ஏற்றுக்கொள் என்று பலமுறை விழவும் அவள் உன்னை நாயே நரியே என்று மறுத்து பேசுவது உனக்கு புகழை தரக்கூடியதா என்று கேட்க, அதற்கு முன்பு நடந்த செயல்களை எல்லாம் நன்கு அறிந்தவன் போல் பேசுகிறான் கும்பகருணன். சூர்பனவியின் மூலமாக சீதையின் அழகை கேட்ட இராவணன் அவள் மீது மையல் கொண்டு அப்பெருமாட்டியை கவருவதற்காக சன்னியாசி வேடத்தில் வருகிறார். துறவி என கருதி ஆசனம் கொடுத்து வரவேற்றாள் அன்னை பிராட்டி. சீதைக்கும் ராவணனுக்கும் உரையாடல் தொடர்ந்தது. அந்த உரையாடலும் போது அன்னை சீதா பிராட்டி ராமபிரானுடைய வில்லாண்மையை பற்றி வியந்து பேசினார். மனிதர்கள் வலிமையுடையவர்கள் என்று சொன்னால் இராவணனுக்கு உடனே கோபம் வரும். மானிடர் வலியர் என்ற மாற்றத்தால் சீற்றம் வைத்தார். சிவம் வந்தவுடன் மாய வேடம் கலைந்தது. அரக்கன் உருவத்தில் நின்றான். அதை பார்த்து அன்னை சீதா பிராட்டி துடி துடித்தான். அப்போது சீதையை பார்த்து சொல்லுகிறான் ராவணன், கொலைபுரல் அண்ணன் முன்னம் யாரையும் கும்பிடாயின் தலைவிசை மகுடமன்ன தனித்தனி எரிந்து தாங்கி அழகில் போன் அரம்பை மாதர் அடிபுற ஏவல் செய்ய உலகம் ஈர் ஏழு வாழும் செல்வத்தில் உறுதி என்று அழுந்தாதே பயப்படாதே. மணிமுடி தாங்கிய 10 தலைகளிலும் உன்னை நான் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவேன். தேவமாதர்கள் எல்லாம் உனக்கு ஏவல் செய்வார்கள். 7-14 உலகத்திற்கு உன்னை பட்டத்திராணி ஆக்குகிறேன் என்று இச்சையால் கொச்சை மொழி பேசுகிறார். அதனை கேட்டு அன்னை சீதா பிராட்டி செவிகளை தளிர் கையாலே சிக்குரட்சேமம் செய்தாளாம். எப்படி பாடுறாங்க? செவிகளை தளிர் கையாலே சிக்குரட்சேமம் செய்தார். கவினைமை சிறக்கை வென்றி காகுத்தன் கற்பினேனை புவியடை ஒழுக்கம் நோக்காய் பொங்கு எரி புனிதரியையும் அவியை நாய் வேட்டதென்ன என் சொன்னாய் அரக்க என்றார். எப்படி பாருங்க, நாயாக நினைத்து பேசுகிறார். சிறையில் இருந்த போதும் பலமுறை சென்று அவள் காலில் விழுந்து கெஞ்சுகிறார். 10 தலையும் நிலைமிசை படிய விழுந்து வணங்குகிறார். குடிமை மூன்று உலகு செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருள்தியால் என முடியின் மீது மகிழ்த்து உயர் கையினர் படியின் மேல் வீழ்ந்தான் பழி பார்க்கலான் என் பார்க்கின்ற அவனை ஒரு துரும்பாக நினைத்து அன்னை சீதா பிராட்டி பேசுகிறார். பின்னாலே ஒரு அரக்கனை ஜனகனாக உருமாற்றி அந்த மாயா ஜனகன் ராவணனை ஏற்றுக்கொள் என்று சீதையிடத்தில் பேசுவார். அது மாயம் என்று புரிந்து கொண்டு அன்னை சீதா பிராட்டி மாயா ஜனகனை பார்த்து பேசுவாள். வைரத்தின் தோல் 1000 ராமத்து ஆளே அரியனுக்கு அடிமை செய்வேன். நாயினை நோக்குவனோ நான் தொடர்ந்து ஆவினச்சி பரிசிலை ஒருவனல்லால் மைந்தரியன் மருந்து வந்தார் எரியிட விழுந்த வீட்டில் அங்கரோ அரசுக்கேற்ற அரியொடும் வாழ்ந்த வேடை அங்கணத்து அழுக்கு தின்னும் நரியொடும் வாழ்வது உண்டோ நாயினும் கடைப்பட்டோனே என்று மாயா ஜனகனிடத்தில் பேசுவாள். இதையெல்லாம் ஞானத்தால் உடர்ந்தவன் போல் பேசுகிறான் கும்பகருணன். நன்னகன் அணிந்ததன நாணின நயத்தால் உன் உயிர் எனத்தகைய தேவியர்கள் உன்மேல் இந்நகை தனத்தன ஒருத்தர் மனை உற்றால் பொன்னடி துளத்துள மறுத்தல் புகழ் போலாம் என்று பேசுகிறார். உன்னுயர் எனத்தகைய தேவியர்களில் ஒருத்தி பயன்மகள் மண்டோதரி அழகிலும் கற்பிலும் பண்பாட்டிலும் அன்னை சீதா பிராட்டியோடு ஒருங்கு வைத்து எண்ணப்படக்கூடிய பெருமாட்டி அவள். அப்பெருமாட்டி தூங்குகிற போது அனுமன் பார்த்து அன்னை சீதா பிராட்டியோ என்று ஐயுற்றார். கம்பனை கற்றுத்துறை போகிய அறிஞர்கள் பேச கேட்டிருக்கிறேன். சீதா பிராட்டி சந்தன மரத்தை சுற்றி படர்ந்த முல்லை கொடி என்றால் மண்டோதரி கருவேல மரத்தை சுற்றி படர்ந்த முல்லை கொடி என்பார்கள். தொடர்ந்து பேசுகிறான் கும்பன், அண்டா இன்றா அரக்கர்களுடைய புகழல்லா வழிந்தது.
என்றா உன்னுடைய ராஜாங்கம் எல்லாம் போனது, அது என்றோ போய்விட்டது, அது இறந்த காலம் அண்ணா. எந்தொருவன் எல்லூரை தவத்தியை இறங்காய் பந்தொழிலினாய் மறை துறந்து சிறை வைத்தாய் அன்றொழிவதாயின அறக்கருவுகளையா. அப்படி பேசுறான் அவன். பயன்படுத்துகிற சொல்லெல்லாம் அற்புதமான சொற்கள். எந்தொருவன் இல்லுரை தவத்து என்றால் என்னை சீதா பிராட்டி. ஆம், அவள் தவம் செய்த தவமாம் தையல்தான். எந்தொருவன் இல்லுரை தவத்திய இறங்காய், பெண் என்றால் பேயும் இறங்குமே. ஒரு அவளை பெண் தன்னந்தனியலாக பர்ணசாலையில் இருக்கிற போது பலாத்காரத்தால் அவளை கொண்டு வந்த. எந்தொருவன் இல்லுரை தவத்திய இறங்காய் வந்தொழிலினாய் மறை துறந்து சிறை வைத்தாய், ஆயிரம் ஆயிரம் மறைகளை படித்தாயே, அதனுடைய பயன் இதுதானா? எவ்வளவு அழகாக சொல்றோம். மூக்கருப்பட்ட சூர்பனகை அண்ணன் ராவணனுடைய காலில் விழுந்து புலம்புகிறார். தங்கையின் நிலையை கண்டு துடிக்கிறான் ராவணன். யார் இந்த காரியத்தை செய்தவர்கள் என்றார். மானிடர்கள் என்றார். மானிடர்கள் என்றதும் இன்னும் அவனுடைய கோபம் அதிகரித்தது. ஏன்னா மனிதர்களை அவன் ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை. கரதுடனும் போன்ற வீரர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்று கேட்டார். அவர்களையும் கொன்று விட்டார்கள் அண்ணா என்று அந்த மாயக்காரி நீலிக்கண்ணீர் வடித்தான். கோபத்தின் கொடுமுடியில் நின்ற போது கூட இராவணன் ஒரு நீதிபதி நிலையிலிருந்து ஒரு மன்ன நிலையிலிருந்து கேட்டார். நீ இது இழைத்த குற்றம் என்னை கொள், நின்னை இன்னே வாயிடை இதழும் ஊக்கும் வலித்து அவர் கொய்ய என்று கேட்டார். அதற்கு அந்த மாயக்காரி பதிவு செய்த குற்றமா சொல்லுகிறேன் கேள். என்பயும் உற்ற குற்றம் யாவருக்கும் எழுதடாத தன்மையன் ராமனோடும் தாமரை தவிர பொந்தாள் மின்வையின் மருங்கல் கொண்டாள் வேய்வையின் மென்கோள் மென்தோள் கொண்டாள் பொன்வையின் மேனி கொண்டாள் பொருட்டினால் புகுந்தது என்றார். யார் அவள் என்று கேட்டான். யார் வந்து அழகி என்று கேட்டான். ஆரவள் என்னோடும் அழகி அழகி அரக்கியம் ஐயா ஆணி தேரவள் அருகுல் கொங்கை செம்பன் சொரி குலுகை செப்பு பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா பேரவள் சீதை என்று வடிவலாம் பேசவிட்டார். அன்னை சீதா பிராட்டியினுடைய பேரழகை கேசாதி பாதம் முதல் வர்ணித்தாள். தோழையே சொல்லுகேனோ, சுடமுகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, அல்லவை அழுத்துகேனோ, வில்லுக்கும் இதழென்றாலும் வேலுக்கும் விழியென்றாலும் பல்லுக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழென்றாலும் சொல்வக்கும் பொருள் அல்லாது பொருள் ஒவ்வாது சொல்வதாம் ஓவை உண்டோ. இந்திரன் சசியை பெற்றான். இருமூன்று வதனத் தோன்றும் சந்தையின் உபையை பெற்றாள். சாவரை செங்கனான் செந்துரு மகளை பெற்றான். சீதையை பெற்றாய் நீயும் என்று பேசினான். அப்படியே அடுக்கி கொண்டு வந்த மாயக்காரி சொல்லுகிறாள். ஆயவள் தன்னை நின்றால் உயிப்பன் என்று எடுக்கலுற்ற என்னை அந்த இராமன் தம்பி இடை புகுந்து இலங்குவாளால் முன்னை மூக்கு அறிந்து விட்டார். முடிந்தது என் வாழ்க்கை அண்ணா. உன்னிடத்தில் சொன்ன பிறகு என் உயிரை போக்குவேன் என்று வந்தான். கண்ணீர் வடிக்கிறாள். இப்போது இராவணனுடைய நிலையை கம்பன் மிக அருமையாக வர்ணித்தார். முதல்ல தங்கை மூக்கை அருவம் மூக்கறுபட்டு வந்து தங்கையை கண்டு சினம் கொண்டவன், அவர்களை எல்லாம் அந்த காரியத்தை செய்தவர்களை எல்லாம் அழித்து விடுவேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவன், இப்போது கரணையும் மறந்தான். தங்கை மூக்கை கடிந்து நின்றான். உரனையும் மறந்தான். உற்ற பழியையும் மறந்தான். வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் உன்னை பெற்ற வரனையும் மறந்தான். கேட்ட மங்கையையும் மறந்தினான். மறக்காமல் இருந்ததோடு மட்டுமல்ல, மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் விதிம்பிற்று என்றான் கம்பன். மயிலினி பெருமாட்டியை கவர்ந்து வந்து தொடர்ந்து பேசுகிறான் கும்பகரணன். ஆசில் வர தாரம் அவை அம்சிறை அடைப்பேன் மாசில் புகழ் காதலொரு வேம்பழமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் பூசுவது மானுடனை நன்று நம குற்றம் என்றார். கும்பகர்ணனுடைய இந்த பேச்சு அவனுடைய கூர்த்த மதியை நமக்கு காட்டுகிறது.
ராவணன் செயலில் உள்ள முரண்பாட்டை சுட்டி காட்டுகிறான் கும்பகர்ணன். ஆசில் பர தாரமவை அம்சிறை அடைப்பேன். அது ஆசில் பர தாரம் என்று அவன் குறிப்பிடுகிற அந்த சொற்றொடல் சிறந்த பொருளுடையது. பெரியோர்களே, பண்டை காலத்தில் மன்னர்களுக்குள் போர் நடப்பது இயல்பு. அப்படி போர் நிகழ்கிற போது போரில் வென்றவர்கள் தோற்ற நாட்டில் இருந்து பெண்களை கவர்ந்து வருதல் இயற்கை. அப்படி பெண்களை கவர்ந்து வந்த பெண்களிலே தோல்வியுற்ற மன்னர்களுடைய மனைவியரும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை தவறு என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அந்த காலத்து ராஜ தர்மம் அது. ஆனால் அப்படி அன்னை சீதா புராட்டியை இவன் கவர்ந்து வரவில்லை என்பதை குறிப்பிடத்தான் ஆசில் பர தாரம் அவை அம்சிறை அடைப்போம் என்றார். மாசில் புகழ் காதல் உருவேம் என்றார். இன்னொருவனுடைய மனைவியை கொண்டு சிறையில் அடைக்கின்ற இடி செயலை செய்துவிட்டு குற்றமுள்ள செயலை செய்துவிட்டு குற்றமில்லாத புகழை பெறுவதென்பது முடியாத காரியம். இந்த முரண்பாட்டை தெளிவாக சுட்டி காட்டினான் கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் ராவணனுக்கு பயந்து அவருடைய பெருமைகளை புகழ் பாடினர். அது உண்மையான புகழ் அல்ல, அது குற்றமுள்ள புகழ். அதனை கும்பகர்ணன் விரும்பவில்லை. அதனால தான் இப்படி பேசுகிறார். ராவணனுடைய உதட்டிலே வீரம், உள்ளத்திலே காமம். பொதுவாக காமவயப்பட்டவர்கள் வீரராக இருக்க முடியாது. வீரராக இருக்கிறவன் காமவயப்பட மாட்டான். அதைத்தான் குறிப்பிடுகிறான். மாசில் பெற தாரமவை அம்சிறை அடைப்பேன், மாசில் புகழ் காதல் உருவேன் வளமை கூற பேசுவது மானும் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடனை நன்று நமக்குற்றம் என்றார். வாய்வீரம் பேசுகிறோம், ஆனால் உள்ளத்திலே காமத்தை வைத்துக் கொண்டு தெளிவாக குறிப்பிடுகிறார். முத்தாய்ப்பாக ஒன்று சொன்னான், சிட்டர் செயல் செய்தில்லை குலச்சிறுமை செய்தாய். அண்ணா, பெரிய மனுஷன் செஞ்சத வேலையா செய்தான்? அரக்கர் குலத்திற்கே பழிவரும்படியான ஒரு செயலை செய்து விட்டாயே என்றார். சிட்டர் செயல் செய்தலை குலச்சிறுமை செய்தாய், மட்டவில் மலர்குழலி நாளைய நீ மன்னா விட்டுடு என்றான். சீதையை விட்டுவிடு என்றான் கும்பகர்ணன். இதுவரையிலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இராவணன் சீதையை விட்டுவிடு என்று சொன்னவுடன் கும்பகர்ணனை ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையிலே பாசமும் இருந்தது, கோபமும் இருந்தது. தம்பி, நீ யாரா இதை சொல்லுகிற? இதற்காகவா உன்னை நான் இத்தனை ஆண்டு காலம் பேணி வளர்த்தேன் என்பது போல் பேசுகிறார். அந்த பார்வையை பார்த்தார். இதுவரையிலும் கும்பகருடன் பேசியதை நாம் கேட்டுக்கொண்டு வந்த போது, ஆகா, அந்த பாத்திரம் அறத்தின் எல்லையில் இருந்து பேசுகிறது. அறம் என்னும் இமயத்தின் உச்சியில் இருந்து பேசுகிறார். அங்கேயே இவன் தங்கிவிட மாட்டாரா என்று நினைக்கிற போது இந்த ராவணனுடைய ஒரு பாசம் கலந்த கோப பார்வையில் அதுவரையிலும் அறமாகிய இமயத்தின் எல்லையில் இருந்து அறம் பேசியவன் அறிவுரை பேசிய கும்பகர்ணன் அடுத்த கடலே பாசம் என்னும் பசிபிக் கடலின் ஆழத்தில் விழுந்து விடுகிறார். அப்படியே பேச்ச மாத்திரார். சிட்டர் செயல் செய்திலே குலச்சிறுமை செய்தாய், மட்டவில் மலர்குழலின் ஆலையினி மன்னா விட்டுடுது மேல் எளிய மாதம் அவர் மெல்ல பட்டுடுது மேல் அதுவும் நன்று வழி என்றார். இனிமேல் சீதையை விட்டால் அவர்கள் அம்மை மதிக்க மாட்டார்கள். அவர்களோடு அவராடி அதில் இறந்தால் கூட அது நமக்கு பெருமை என்று பேசுகிறார். அடுத்து ஒரு அருமையான கருத்தை சொன்னான். மரன் படர் வனத்தொருவனே சிலை வளர்த்தால் கரன் படை படுத்து அவனை வென்று களை கட்டான். ராமன் ஒரே ஆள் 14,000 படைகளோடு கரன் ஆகிய மாவீரன் சென்றான். இராமன் ஒரு வில்லை வைத்துக் கொண்டு அத்தனை பேரையும் வென்றார்.
வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பது வள்ளுவம். இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் இராம இலக்குவர்களை ஒரு பொருட்டாகவே ஒரு அற்ப பூச்சிகளாக நினைத்து பேசினார்கள். கும்பகர்ணன் ஒருவன் தான் இராமனுடைய பேராற்றலை நினைவுபடுத்துகிறார். இதோடு அமைந்து விடுவதில்லை. கரணையும் அவனோடு சென்ற 14,000 படைகளையும் கொன்றதோடு இராமன் அமைந்து விடுவதில்லை. அடுத்த அட்டாக் தாக்குதல் நம்மீது. அவன் நம்மை தாக்குவதற்கு முன்பு நம் படைகளெல்லாம் உடன் சென்று அவனை தாக்கி அழிக்க வேண்டும். ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுகடல் ஏறினரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறொரு மடங்க ஊறுவது வேகருமம் என்பது துவன்றார். இராமனுக்கு துணையாக முனிவர்களும் தேவர்களும் வந்து சேர்வதற்கு முன்பு நம் படைகளை எல்லாம் ஒரு சேர சென்று அவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்றார். அதை கேட்டது ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாபாஷ், நன்றுரை செய்தாகி வரது நினைத்தேன். இதைத்தாண்டா நான் நினைத்தேன், என் தம்பின்னா இப்படி இருக்கிறாரா? ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றுரை செய்தாகி வரது நினைத்தேன். ஒன்று மினி ஆயுதம் பழுது, நோ மோர் டிஸ்கஷன். ஒன்று மினி ஆயுதம் பொழுது ஒன்னரரை எல்லாம் கொன்று பெயர் ஓம் நமர் கொடிப்படையை எல்லாம் இன்றணுக என்க என ராவணன் இசைத்தான். போர் முரசு ஒலிக்கட்டும், போர் சங்கம் முழங்கட்டும் என்று ராவணன் எழுந்திருந்தான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய மகன் மாவீரன் இந்திரசித்தம். எழுந்தான் இந்திரசித்தம். மந்திர சபையிலே இந்திரசித்தன் என்ன பேசினான் என்பதை அடுத்த சந்திப்பு அரங்கத்தில் நாம் கேட்டு மகிழலாம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன்.